ஆழ்வார் சொன்னார்ல, என்னது, பாதியும் தூங்கி போகும் நின்னை பதினைஞ்சு ஆண்டு ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகர் உலானேன். நான் கொஞ்ச நாள் தூங்கினா பரவாயில்ல, 100 வருஷம் அதில் பாதி போ நேரம் தூங்கி போய்டுறேன், அப்போ மீதி இருக்க 100 வருஷம் வச்சுக்கோங்க ஒரு மனுஷனுக்கு, அதில் பாதி நேரம் தூங்கி போய்டுறேன், அப்போ என்ன இருக்கு மீதி, நின்னை 15 ஆண்டு, ஓகேங்களா, 5 20. ஸோ என்னாச்சு, 15 வருஷம் இருக்கலாம், ஆனால் அதுலேயும் பாதன் பாலன் பிதாகு பேதை, இது சில நேரம் அம்மா வயிற்றில் இருக்கும் வெளியே வந்ததுலேருந்து ஒரு 8 மாதம் இல்லை 1 வருஷம் பார்த்தீங்கன்னா குழந்தை அம்மா வயிற்றுலே தான் இருக்கும், அப்போ நினைவே இல்லை, 50 வயசில் ஒரு 10 வருஷம் மைனஸ் பண்ணிக்கோ. அதுக்கப்புறமா மீதி இருக்கிறது சின்ன வயசு விளையாடிகிட்டே இருப்போம், அப்போ நம்ம நம்மளை நாமளே வந்து காப்பாற்றிக்க முடியாது, நம்ம வி ஆர் டிபெண்டபன்ஸ், அதனால் வந்து நம்மளும் ஒன்றையும் பண்ணிக்க முடியாது, அது ஒரு 20 வருஷம் மைனஸ் பண்ணிவிடுங்க. மீதி இருக்கிறது என்ன, இளம் வயது, அதனால் இளம் வயசில் நம்ம என்ன பண்ணுறோம்னு எனக்கே தெரியாது, எல்லாம் வந்து மோகத்தில் மாட்டின்னு இருப்பா, அப்போ அது ஒரு 10 வயசு மைனஸ் பண்ணிவிடுங்கோ. மீதி இருக்கிறது எவ்வளோ, என்ன சொல்ல நினைக்கணும்னு ஒன்று நினச்சா அப்போ தான் பகவான் என்ன பண்ணிடுறான், ஸ்பீக்கரை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி விட்றான். ஸோ முதல்ல ஸ்பீக்கரை கட்டுறான், அம்மா கண்ணை கட்டி விட்டுடுறான், அம்மா காதை வாயை கட்டி விட்டுடுறான். ஸோ பகவானை பாடணும்னு நினைக்கிறோம், பல்லாண்டு ஐயோ ஒரு பல்லு விழுந்துத்து கேட்கணும்னு நினைக்கிறோம், அப்போ தான் சுவாமி கேட்கலையே அப்படின்றோம், பார்க்கணும்னு நினைக்கிறோம், அப்போ தான் உபநேத்திரங்கள் எல்லாம் போட்டுட்டு நம்ம பகவானை பார்க்கணும்னு நினைக்கிறோம், டாக்டர் சொல்கிறார் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணணுன்ற. ஸோ நின்னை 17 ஆண்டு முதல்ல இருக்கிறது எல்லாத்தையும் போச்சுன்னா 100 வயசு பிறந்தவனுக்கு இப்போ இதை ஒத்துக்க முடியாது, இந்த பாசனமே தப்பாயிடுத்தானா, ஏன்னா 100 வயசு இருந்தால் தானே இப்போ 40லேயே போய் சேர்றா. ஸோ 100 வயசு இருந்தால் ஒருத்தனுக்கு 15 வயதுகள் தான் அவன் தேகாபிமானத்தோடு பகவானை சிந்திக்கக்கூடிய ஆயுள் நாட்கள். இதுலேயும் இப்போ இதுலேயும் ஆழ்வார் ரொம்ப லேஸ் பட்டவரில்ல, சரியான கால்குலேஷன் போட்டு வச்சுருக்கார், இதுலேயும் பாதியும் தூங்கி போகும் உடனே சாமி ராத்திரிலாம் வருது. ஸோ 15 வருஷம் தான் இருக்குது, 15 வருஷத்தில் நீங்கள் பாதி தூங்கிட்டேன்னா என்னாச்சு, 7 வருஷம் தான் முடிச்சுன்னு இருக்கேன், 7.5 வருஷம் வச்சுக்கோங்க, 7.5 வருஷம். உடனே ஒருத்தன் கேள்வி கேட்டான், சார் ஒரே ஸ்மால் டவுட் சார், சொல்லுப்பா மகனே உனக்கு இதுக்கு மேலே கோல்வி, ஆழ்வார் உடனே சந்தோஷப்பட்டார், பரவாயில்ல இதுலேயும் ஒருத்தன் கேள்வி கேட்குறானே, சாமி நைட்டில் மட்டும் தூங்கினா பரவாயில்ல நான் டெய்லியும் தூங்குற பார்த்தி, அப்படின்னாச்சு நின்னே 15 ஆண்டு சர்வநாசம், அதுலேயும் பாதியாக போச்சு. அப்போ எவ்வளோ நாள் நம்ம யோசிக்கிறோம், பகவானை யோசிக்கிறதே கிடையாது, இதுதான் உலகம்.